வேளாண் சட்டங்களை எதிர்த்து தலைநகர் டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை சந்திக்க சென்ற தமிழக எம்பிக்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க மத்திய அரசு கொண்டு வந்த விவசாய சட்டங்களை ரத்து செய்ய கோரி கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலா விவசாயிகள் டெல்லியில் தொடர் போராட்டம் நடத்தி வராங்க இந்த ஓய்வில்லா போராட்டம் குடியரசு தினத்தன்று நடந்த டிராக்டர் பேரணி அதற்கிடையில் நடந்த வன்முறைகளை தொடர்ந்து அந்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு திரும்பவும் விவசாயிகள் அங்கு நுழைந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆணி முள்வேலி கான்கிரீட் கற்கள் போன்றவற்றை பயன்படுத்தி பலமான தடுப்பு அரண்களும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஹர்சிம்ரத் பாதல் ஒருங்கிணைப்பில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் டெல்லி எல்லையில் போராடும் விவசாயிகளை சந்திக்க காசிபூருக்கு டெல்லியிலிருந்து பேருந்தில் புறப்பட்டு போயிருந்தாங்க தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் திருச்சி சிவா திருமாவளவன் ரவிக்குமார் சு வெங்கடேசன் கனிமொழி ஆகியோரும் மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்களான சுப்ரியா சுலே மல்லிகார்ஜுன கார்கே போன்றவங்களும் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை போயிருந்தாங்க ஆனால் அவங்க காசிபூர் எல்லையை அடைந்ததும் போலீசார் அவங்களை தடுத்து நிறுத்தி அனுமதி மறுத்தாங்க விவசாயிகளை சந்திச்சு பேச சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டும் அவங்க அனுமதி வழங்க மறுத்துவிட்டாங்க இதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமா எதிர்க்கட்சி எம்பிக்கள் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும்னு கோஷங்கள் எழுப்பினாங்க இதன் காரணமா அந்த பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உடனுக்குடன் வீடியோ அப்டேட்கள் பெற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க